உனக்கு ஒரு சரியான உபாயம் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. பேசாமல் நீ அங்கே போகிறது தான் உச்சித்தம். அதுதான் கொஞ்சம் தள்ளியும் இருக்கும். இங்கே கும்பகோணம் மடத்துலன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால இவாளெலாம் உன்னை பார்க்க வரலாம். உனக்கும் இங்கே வந்துட்டு போகலாங்கிற ஆசையும் வரலாம். ரமணரோட உபதேசங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை புஸ்தங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன், படிச்சுப்பாரு. உன் தேடலுக்கான விடை உனக்கு அதில் கிடைக்கும். உனக்கு ஒரு சரியான உபாயம் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. பேசாமல் நீ அங்கே போகிறது தான் உச்சித்தம். சோமசேகரா, நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டா இந்த உலகமே நாம ஏற்படுத்தினது தான், எல்லாமே மாயை அப்படின்னு உணர்ந்து எல்லா சிந்தனையிலேருந்தும் விடுபட்டு மனசு அமைதி அடைஞ்சி பரம்பொருளோட நாம ஐக்கியமாயிடலாம். நீங்க எப்ப வேணாலும் ஆசிரமத்துக்கு வரலாம், எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தி இருக்க சொல்றதும் இல்லை, போகணும்னு நினைக்கிறவாளை தடுத்து நிறுத்துறதும் இல்லை. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி நீங்க தீர்மானம் பண்ணிக்கலாம். சேஷு, இந்த ஹோமத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியோனோ? எல்லாரும் வராளோனோ? கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டேனா. நம்ம மாப்பிள்ள முருக்கு ராமசுப்பு அவன் கூட ஹோமத்துல கலந்துக்கிறேன்ட்டான். இந்த சந்தானம் தான் என்னன்னே தெரியல. சந்தானம் அவன் வருவான்ற நம்பிக்கை நேக்கு இல்ல. என்ன பண்றது? அப்புறம் காத்தால ருக்குவாத்துக்கு போயிருந்தேன், ருக்குவான் பூட்டி இருந்தது. ஆமா பெரியப்பா, நான் கூட இன்னைக்கு கருத்தால ரெண்டு மூணு தடவை போய் பார்த்தேன், அவன் பூட்டிதான் இருந்தது. ஒருவேளை கணபதி அக்ரஹாரத்துக்கு போயிருக்காளோ என்னவோ தெரியல. இந்த மாதிரிதான் அப்பப்ப ஏதாவது அக்ரஹாரத்துக்கு போவோம், ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கி இருந்துட்டு தான் வருவோம். ஆனா நாளைக்கு ருக்கு இந்த ஹோமத்துல கலந்துக்க மாட்டா. அவளால கலந்துக்க முடியாது. ஏன்னா அவ இப்ப இந்த அக்ரஹாரத்துல இல்ல. பட்டணத்துக்கு போயிட்டா. இந்த விஷயம் நீக்கும் அண்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி? நம்ம யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம திடுதிப்புன்னு ஊற விட்டு போவா? பாலா, நான் தான் சொன்னேன் யார்கிட்டையும் எதுவும் பிரஸ்தாபிக்க வேண்டாம்னு. அதுக்கு ஒரு பிரத்யேக காரணம் இருக்கு. இங்கே வருவா, கிளம்புறேன்பா, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவேள். சோமசேகரன் அதை ஆமோதிப்பான், அவளோட பிரயாணம் தள்ளி போகும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாமேனு தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன். அதனால போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போய் சேரட்டும் இந்த சுந்தர ராமனுக்கே. அது இல்ல பெரியப்பா, அது வந்து அவயம். இதுக்கு மேல இதை பத்தி எந்த விவாதமோ சர்ச்சையோ தேவையில்லை. ஹோமத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை கவனிப்போம். இதேதான் மாமா நானும் நினைச்சேன். ருக்கு எங்க இருந்தாலும் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட சேமமா இருக்கு. இது ஹோமத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் கவனிச்சிடறேன்.
ஹோமெல்லாம் நல்லா சிறப்பாக நடந்ததுன்னா, எத்தனையோ கிரகத்தில் எவ்வளவோ ஹோமம் பண்ணியிருக்கேன், இங்கே தான் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் ஒன்றா இங்கே பார்க்கறது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தெய்வ சங்கல்பம் எல்லாம் பகவத் கிருப்பை, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட அனுகிரகத்தினால எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்றைக்கி நடந்த இந்த ஹோமத்தினால சகல சௌபாகியத்தோட ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும். கற்பூரார்த்தி போலமா? அண்ணாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ணா, இலை போடலாமா? எல்லாரும் முடிச்சாச்சா? என்ன சோம்சேகரா, எழுந்திருக்கலாமா? அமர்தாபிதானம் சி. இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் அமையுமான்னு தெரியல. எங்களை மதிச்சு சேஷுவோட அழைப்பை ஏத்துண்டு எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைக்கட்டும். மணி, எத்தனை நாள் ஆச்சுல நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவா. பாரு, எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கேன், சாப்பிடு. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் சாந்திர் பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மாமா, ஆத்துல ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டுருக்கா. உங்ககிட்டயும் பெரியப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க தான் காத்துட்டுருக்கா. ஏதோ என்னாலானது, கூடுமான வரைக்கும் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டேன். இதில் உனக்கு ஒரு தனி கீர்த்தி. ஆனால் என்ன, ரொம்ப பிரயத்தனப்பட்டிருக்க, சிரமப்பட்டிருக்க. உன் மெனக்கடலை நான் மெச்சறேன். ஆ, வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. அண்ணாவும் வந்துட்டோம். ராமசுப்பு, பட்டணத்துக்கு புறப்பட்டுட்ட. நீ என்ன ஆராய்ச்சி பண்ணுற அப்படிங்கிறத பற்றி ஏதோ ஊடகமாக சொன்ன. பரவாயில்ல, நம்ம ஸ்ரீராம் ஏதோ ரிக்வேதத்துல இத பத்தி இருக்குன்னு சொன்னான், அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்பா, பெரியப்பா, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சேஷு, இது எடுத்துட்டு வர. அண்ணாண்ட குடு. சோமசேகரா, ஆண்டாண்டு காலமா இந்த அகத்தை நீ தான் ஆண்டு இருக்க, பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. அதனால நீ கொடுக்கறது தான் உச்சித்தம். சரிண்ணா. சகல சௌபாகியத்தோட க்ஷேமமா இருங்கோ. அப்பா, இந்த ரெண்டு நாள் உங்க எல்லாரோட இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருந்ததுப்பா. சர்வ மங்களமும் உண்டாகட்டும். அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. காமு, பிரசவம் நல்லபடியா நடக்கணும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் என் மடியில உட்காந்து கதை கேட்டுப்பா. கருவில் இருக்கும் போதே நல்ல விஷயங்களை சொல்லி தரணும்.
ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் படி, ஸ்லோகங்கள் சொல்லு, அப்புறம் காதுக்கு ஏதமா சங்கீதம் கேளு. எந்த கவலைக்கும் இடம் கொடுக்காம சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கணும். என்ன வாய்க்கு ருசியா அம்மா இருந்து சமைச்சு கொடுத்துருக்கணும். ஆனா அந்த குறை தெரியாம இவரோட அம்மா இவளுக்கு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் பண்ணி போடுறா. அந்த விதத்துல இவ அதிர்ஷ்டக்காரி. மாட்டு பொண்ண தம் பொண்ணா பாத்துக்கிறா. மாப்பிள்ள ஆத்துல அம்மா அப்பெல்லாம் விசாரிச்சதா சொல்லுங்க. அவசியம் சொல்ற மாமா, நீங்களும் ஒரு தடவை பெரியப்பாவை கூட்டிட்டு நம்ம ஆத்துக்கு அவசியம் வரணும். வரேன் வரேன். எப்படியும் சிமந்த வர போறது. தத்ரத்ரக்ருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சன மாருதி மதுராட்சசாந்தகம். இது யாருக்கு? அப்பா, நாங்களும் உத்தரவு வாங்கிக்கிறோம்ப்பா. நீங்களும் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்ப்பா, கல்யாணம் ஆனா புக்காத்துல இருக்கணும், அதுதானே சம்பிரதாயம். இது நாள் வர அங்க நிலைமை சரியில்லாம இருந்தது, இப்போ எல்லாமே மாறிடுது. அதான் நாங்களும் கிளம்பலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம்.